அனைவருக்கும் வணக்கம். கதை கேளு கதை கேளு. கதையை எழுதியவர் திரு குமாரசாமி. கதையை வெளியிடுபவர் பிரதம் கல்வி நிறுவனம். இன்றைய கதை தேன்மொழியும் பறவைகளும். வீட்டை சுற்றி பறவைங்களோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. தேன்மொழி அப்போதான் தூங்கி எழுந்திருச்சு. வெளியில் வந்து பார்த்தா அவள் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற புங்க மரத்திலிருந்து பறவைகள் கத்திக்கிட்டே இருந்துச்சு. தேன்மொழி திரும்பி கடிகாரத்தை பார்த்தா நேரம் 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. எப்பவுமே காலையில் 6 மணிக்கெல்லாம் பறவைகளுக்கு இறையும் தண்ணீரும் வச்சிருவா. ஆனால் இன்னைக்கு அவள் தூங்கி எழுந்திருக்கவே லேட் ஆயிடுச்சு. அதனால தான் பறவைகள் எல்லாம் சத்தம் போட்டு தேன்மொழியை எழுப்பி விட்டுருச்சு. தேன்மொழியும் வேக வேகமாக இறையும் தண்ணீரும் பறவைகளுக்கு வச்சா. எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து இறைகளை சாப்பிட்டு போச்சுங்க. தேன்மொழியும் மகிழ்ச்சியோட பறவைகளை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருந்தா. சில பறவைகள் அவ தோல் மேலே வந்து உட்கார்ந்துச்சு. ஒரு சில பறவைகள் அவ மடியில் ஏறி விளையாண்டுச்சு. நன்றி. நாளை வேறொரு கதையுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம்.